வணக்கம். அதாவது ஐபிஎல் துவங்கின அன்றைய காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து சிஎஸ்கே அணிக்கு டஃப்பான காம்படிஷன்களை கொடுத்துக்கிட்டு ஒரு எதிரி அணி போலவே பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி சிஎஸ்கே அணிக்கு எதிராக இருக்கு. ஸோ இப்படி இருக்க இப்போ மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க நேரடியாகவே நம்ம சிஎஸ்கே அணியை தாக்குற மாதிரியான ஒரு வீடியோ ஒன்று தயார் பண்ணி நேற்று அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ உடைய துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஸ்டார் போலராக கருதப்படுற மலிங்கா அடுத்தடுத்து நம்ம சிஎஸ்கே பேட்ஸ்மேன்களை அட்டாக் பண்ணி கிளீன் பவுலர் பண்ணுற மாதிரியான ஒரு சின்ன கிளிப்பிங்கை காட்டி தான் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அந்த வீடியோவையே அவங்க துவங்குறாங்க. ஸோ தொடர்ந்து அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் சாகசங்களை அந்த வீடியோவில் காட்டியிருந்தாலும் ஆரம்பத்திலேயே சிஎஸ்கே அணியின் பேட்ஸ்மேன்களை மும்பை இந்தியன்ஸ் போலர் வீழ்த்துற மாதிரியான இரண்டு கிளிப்பிங்கை அவங்க அந்த இடத்துல வச்சது சிஎஸ்கே ரசிகர்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் நம்ம சிஎஸ்கே அணிக்கு எதிராக அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அந்த வீடியோவில் செய்யலை, இந்த வீடியோவை உருவாக்குனதே சிஎஸ்கே அணிக்கு எதிராக தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் ரிலீஸ் ஆகியிருந்த பிகில் படத்தின் வெறித்தனம் மியூசிக்கை பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணிக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த வீடியோவையுமே மும்பை இந்தியன்ஸ் அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஸோ மும்பையில் ஹிந்தியில் அவங்களுக்கு வேறு பாட்டே கிடைக்கலையா, எதுக்காக விஜய் அவர்களின் வெறித்தனம் பாட்டை எடுத்து அதுவும் ஆரம்பத்திலேயே சிஎஸ்கே அணியின் பேட்ஸ்மேன்களை அட்டாக் பண்ணுற மாதிரியான இந்த வீடியோவை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பல சிஎஸ்கே ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கீழே தொடர்ந்து கமெண்ட்டுகளை பதிவு பண்ணிக்கிட்டும் சிஎஸ்கே ரசிகர்கள் அவங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்திக்கிட்டும் வராங்க. ஸோ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் தெல தெளிவாக புரியுது, மும்பை இந்தியன்ஸ் இந்த வருடமும் நம்ம சிஎஸ்கே அணியை அவங்க அட்டாக் பண்ணுறதுக்காக பயங்கரமாக ரெடி ஆகிட்டு வராங்க அப்படிங்கிறது மட்டும் அவங்க வெளியிட்டிருக்க இந்த வீடியோவில் இருந்து தெல தெளிவாக தெரியுது. ஸோ தொடர்ந்து மும்பை இந்தியன்ஸ் அவங்க சிஎஸ்கே அணியை ஒவ்வொரு ஃபைனலாக வீழ்த்திக்கிட்டே வராங்க. இப்போ இந்த வருடம் நம்ம சிஎஸ்கே அணிக்கு சாதகமாக இருக்குமா, இல்லை மீண்டும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இந்த வருடம் சாதகமாக இருக்குமா, இதை பற்றி உங்களுடைய கருத்தை நம்மளுடைய கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.